ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோல் டு வின் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிந்தனையை நாங்கள் வச்சுருக்கிறோம். அது கொரோனா பற்றினது. ஐயோ, ஒரு கொரோனா அப்படின்ன உடனே அந்த வைரஸை பற்றி பேச போகிறாருன்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க, நிச்சயமே இல்லை. அந்த நேமை பற்றி மட்டும்தான் நான் இந்த நாளில் உங்க கூட பேச போகிறேன். அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இது லத்தீன் பாஷையில் 16th century யூஸ் பண்ண ஒரு வேர்டு. இந்த கொரோனாவை நாங்கள் ஒரு பேப்பர் மாடலாக இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன் இதுக்கு கொரோனான்னு பேர் வச்சாங்க? கொரோனா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு க்ரௌன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒரு கார்லண்டுன்னு சொல்கிறாங்க. க்ரௌன்னா தமிழில் என்ன சொல்லுவோம், ஒரு கிரீடம் சொல்லுவோம், ஒரு மலர் மாலை. கார்லண்ட்னா மலர் மாலை. இந்த வைரஸுக்கு குறிப்பிட்டு இதனோட எல்லா இந்த பகுதிகளில், குச்சி மாதிரி இருக்க பகுதிகளில் என்ன இருக்குன்னா, கிரீடம் போன்ற ஒரு தோற்றம் இருக்குது. அது எல்லாமே பார்க்கறதுக்கு கிரீடம் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு அந்த கொரோனான்ற பேரை வச்சுருக்காங்க. பொதுவாகவே இந்த கிரீடத்தை நம்ம எல்லாருமே அணிஞ்சிட்டு இருக்கோன்றது மறுக்க முடியாத உண்மைங்க. இதை ஒருவேளை நம்ம போட்டுட்டு இருப்போம், அப்படி இல்லைன்னா இதை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பயங்கரமான முயற்சி செஞ்சுட்டு இருப்போம். இந்த கிரீடம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெருமை இருக்குது. போட்டி இல்லாமல் இந்த கிரீடம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம போட்டி போட்டு தான் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அது கூடவே பெருமை வருகிறது, நான் என்ற ஆணவம் வருகிறது, அகங்காரம் வருகிறது. மற்றவர்களுக்கு அதை பார்க்கும்போது நம்ம மேலே பொறாமை ஏற்படுது. இது எல்லாமே இந்த கிரீடத்தோடு சேர்ந்து வருது. சுருக்கமாக சொல்லணும்னா, கிரீடம்னாலே அழிவுங்க, கிரீடம்னாலே மரணம். டேஸ்ல இருந்து நம்ம இந்த கிரீடத்துக்காக போட்டி போட்டுருப்போம். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எனக்கு இந்த பொம்மை வேணும்னு போட்டி போட்டுருப்போம். நீங்க ஒரு ஃபேமிலி மேனா இருந்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மத்தியில நான் தான் பெரியவன்ற போட்டியை போட்டிருப்பீங்க. குடும்பத்துக்கு மத்தியில என்னுடைய குடும்பம் தான் பெரிய குடும்பம், நான் தான் ரொம்ப நல்ல வேலை செய்யறோம், நாங்க தான் எல்லா காரியங்களும் சூப்பரா செய்யறோம்ன்ற போட்டி இருக்கு. வேலை செய்யற இடங்கள்ல இந்த போட்டியை நம்மளால பார்க்க முடியும். தொழில் நிறுவனங்களுக்கு மத்தியில இந்த போட்டியை நம்மளால பார்க்க முடியும். ஒரு கட்சிகளுக்கு மத்தியில போட்டி இருக்கு, மதங்களுக்கு மத்தியில போட்டி இருக்கு. அது அப்படியே வளர்ந்துகிட்டே போகும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேசங்களுக்கு மத்தியில போட்டி வருது. இது வரைக்கும் போட்டின்னு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, ஆனா அது தேசங்களுக்கு மத்தியில நடக்கும்போது அதுக்கு போர் அப்படின்ற வார்த்தை மாறிடுது. தனிப்பட்ட மனுஷர்களுக்கு மத்தியில நடக்கிற இந்த போட்டி எவ்வளோ பெரிய ஒரு உருவெடுத்து போற மாறிச்சு பார்த்தீங்களா? ஒரு மூணு விஷயம், உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலான்னு ட்ரை பண்றேன். மதங்களுக்கு மத்தியில போட்டி ஏற்பட்டா அது ஒரு பெரிய மத போரா வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதே நேரம் பணங்களுக்கு மத்தியில ஒரு போர் ஏற்பட்டா அது ஒரு பெரிய வர்த்தக போரா வெடிக்க அபாயம் இருக்கிறது. அதே நேரம் இராணுவங்களுக்கு மத்தியில ஒரு போர் ஏற்பட்டதுன்னா அது ஒரு உலக போரா வெடிக்கிறதுக்கு அபாயம் இருக்கிறது. சின்ன சின்ன போட்டிங்க தாங்க, ஆனா தேசங்களுக்கு மத்தியில மாறும்பொழுது அது ஒரு பெரிய போரா மாறிடுது. இந்த கிரீடத்தை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நார்மலாக இது நம்ம தலையில இருந்தால் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் மற்றவங்க இந்த கிரீடத்தை போட்டிருக்காங்கன்னா பாரு எவ்வளோ ஹெட்வெயிட்டு அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இப்போ வைரஸ் இருக்குன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்குன்னு டெஸ்டிங் கிட் இருக்கு, ஆனால் இது நம்ம தலையில இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிட்டுமே இல்லைங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்தெந்த இடத்துலலாம் இந்த கிரீடத்தை சம்பாதிக்க நம்ம முயற்சி பண்ணுறோமோ, நான் தான் பெரியவன், நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எல்லா இடத்துலையும் இந்த கிரீடத்தை நம்ம தூக்கி போட ஆரம்பிச்சோன்னா இந்த வாழ்க்கை, இந்த உலகம் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு அமைதியான உலகமாக மாறிடும். வாங்க, நான் உங்களோட ஒரு மூணு கனவுகளை பற்றி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். கனவுகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஏன்னா அந்த இடத்துல யாருமே வந்து உங்களுக்கு ஒரு தடை போடவே முடியாது. உங்களுடைய எண்ணங்களில் ஒரு பெரிய சுதந்திரம் இருக்குது. மூணு கனவுகளை உங்களுக்கு இந்த நாளில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது கனவு, பார்டர்கள் இல்லாத ஒரு நாடு, எல்லைகள் இல்லாத நாடு. ரெண்டாவது, உயரமான பில்டிங் இல்லாத நாடுகள். மூன்றாவதாக, சுரங்கங்கள், நில சுரங்கங்கள் இல்லாத நாடு. மூன்று இடங்களை கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஆபத்தான பகுதிங்க. இதில் முதலாவது எல்லைகள் இல்லாத நாடுகளில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு நம்ம நாடுகளை காப்பாற்றணுன்ட்டு அந்த எல்லைகளில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, உயரமான பில்டிங், உயரமான இந்த கட்டடங்களில் நின்று வேலை செய்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு நம்மளுக்கே தெரியும், ஆனால் நம்ம வீட்டை அமைக்கிறதுக்காக இந்த உயரமான அப்பார்ட்மெண்ட்ஸ், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்னு சொல்கிற வானத்தை முட்டுகிற பில்டிங்கை கட்டுறதுக்கு நம்மளுடைய அன்பான மக்களை அது மேலே நிறுத்தி நம்ம வேலை வாங்குகிறோம். மூணாவது, நில சுரங்கங்கள், அதுக்குள்ளே இருக்கிற உலோகங்களை
எடுக்கிறதுக்காக, சில சமயம் தங்கங்கள் எடுக்கிறதுக்காக சின்ன சின்ன பிள்ளைகள் அந்த குழிகளில் வேலை செய்கிறாங்க. அந்த நிலமே அவருக்கு மேலே சரிஞ்சு அது ஒரு பெரிய மயானமாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கு. அந்த மாதிரி பகுதிகளில் நம்மளுடைய அன்பான பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம உலகத்தை காப்பாற்ற முடியுமா? நம்மளுடைய கனவை கொஞ்சம் தீவிரமாக காணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு சொந்தமான மக்கள் கூட வேலை செய்யாதபடிக்கு நம்மளால பாதுகாக்க முடியும்னா அதுதான் சூப்பர் கனவு. நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கனவு எல்லாம் காணுவீங்களா?